ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல் மாணவ நசிரியர். இதோட நம்ம என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் தொடர் கொரோனா பரவல் காரணமாக 10th to 12th வகுப்பு மாணவர்களுக்கு ஜனவரி 31st வரை விடுமுறை அப்படின்னு சொல்லி தமிழக அரசு ஒரு செய்திக்குறிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதே போல் புதுச்சேரி மாநிலத்திலும் 10th to 12th வகுப்பு மாணவர்களுக்கு விடுமுறை விடப்படுமா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. தற்போது திருப்புதல் தேர்வு மட்டும் ஒத்திவைக்கப்படுகிறது. மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதற்காக தொடர்ந்து பள்ளிகள் செயல்படும் என்று புதுச்சேரியுடைய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் ஊடக தளங்களுக்கு ஒரு செய்திக்குறிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே புதுச்சேரியுடைய சுகாதாரத்துறை இயக்குநர் ராமுலு அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, முழுமையாக தடுப்பூசி வந்து செலுத்தப்பட வேண்டும் பள்ளி மாணவர்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பரிந்துரையும் கொடுத்திருந்தாரு. இப்போ அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, புதுச்சேரியில் பள்ளி மாணவர்களுக்கு அந்த திருப்புதல் தேர்வு தமிழக மாநில பாடத்திட்டத்தை வந்து புதுச்சேரி வந்து ஃபாலோ பண்ணுறதுனால புதுச்சேரியிலுமே 19th நடைபெற இருந்த முதல் திருப்புதல் தேர்வு ஒத்திவைப்பு அப்படிங்கிற மாதிரி புதுச்சேரியுடைய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊடக தளங்களுக்கு ஒரு செய்திக்குறிப்பு வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, புதுச்சேரியில் பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பு குறித்து ஒரு வாரத்துக்குள்ளாக முடிவு எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது குறித்து ஊடக தளங்களில் வெளியான தகவல். பரவல் காரணமாக தமிழகத்தில் 10 to 12 வரையிலான நேரடி வகுப்புகளுக்கு 31st வரை விடுமுறை விடப்பட்டுள்ளது. இதேபோல் புதுச்சேரியிலும் நேரடி வகுப்புகளுக்கு விடுமுறை விடப்படுமா என்ற கேள்விக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பதிலளித்தார். அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து பள்ளிகளில் வந்து பாத்தீங்கன்னா 15 to 18 வரைக்கும் வந்து பூஸ்டர் தடுப்பூசி வந்து இன்னைக்கு வந்து போட்டுட்டு இருக்கிறோம். இப்போ தடுப்பூசி வந்து ஒரு 60% வந்து மாணவர்களுக்கு வந்து அந்த தடுப்பூசி போடப்பட்டிருக்குது. இன்னும் 40% வந்து அவங்களுக்கு தடுப்பூசி போடப்படாமல் இருக்குது. அதனால் அவங்களுக்கு தடுப்பூசி போடுற அந்த பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறதால நம்ம அந்த பள்ளிகளை வந்து நம்ம லீவ் விடலை. அதனால் 10, 11, 12 இந்த பள்ளிகள்லாம் வந்து நம்ம இன்னும் லீவ் விடாமல் இருக்கோம். அந்த தடுப்பூசி பணி அதை இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக அந்த பணி வந்து முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அந்த முடிந்த பிறகு அதற்குரிய உரிய ஆலோசனையை முதலமைச்சரோடு கலந்து பேசி எங்களுடைய முடிவை நாங்கள் கல்வித்துறை அறிவிப்போம். 10th to 12th வகுப்புகளுக்கான ரிவிஷன் தேர்வு ஒத்திவைப்பு, தமிழக அரசை பின்பற்றி அறிவிப்பு. தமிழகத்தில் கோவிட் தொற்று அதிகரித்து வருவதால் 10th to 12th வகுப்புகளுக்கு 19th முதல் நடக்கவிருந்த ரிவிஷன் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் தமிழக அரசை பின்பற்றி புதுச்சேரியிலும் ரிவிஷன் தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக கல்வித்துறை அறிவித்துள்ளது. மாநிலத்தில் கோவிட் தொற்று அதிகரிப்பதால் தேர்வு ஒத்திவைக்கப்படுகிறது. மறு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் பள்ளிக்கல்வி இணை இயக்குநர் சிவகாமி தெரிவித்துள்ளார்.